வணக்கம் மாணவ செல்வங்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை நினைந்து கொண்டு இந்த தரம் 10 கர்நாடக சங்கீத செயன்முறை பாடத்திட்டத்திற்குள் நாங்கள் நுழைவோம். நுழைவதற்கு முன்னராக ஒரு இனிய இசை அதிர்வுகளுடன் உங்களை என்னுடன் இணைப்பதற்காக ஒரு இசை ஸ்லோகத்துடன் நாங்கள் இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி समप्रभ निर्विघ्नं कुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा நல்லது மாணவர்களே, இந்த இனிய இசை அதிர்வுகளுடன் இணைந்து கொண்டு இந்த கர்நாடக சங்கீத தரம் 10க்கான செயன்முறை பாடப்பரப்பினுள் நாங்கள் நுழைவோம். எல்லோரும் காலையில் இனிய ஒரு மன நிறைவுடன் ஒரு சந்தோஷத்துடன் இந்த வகுப்பறைக்கு வந்திருப்பீர்கள். நல்லது, இன்றைய நாள் உங்களது பாடத்திட்டத்தில் உள்ள கீர்த்தனம் ஒன்றை நான் கற்பிப்பதற்காக உங்களோடு இங்கு சமூகம் அளித்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னராகவே ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். என்ன ராகத்தில் நான் அந்த கீர்த்தனத்தை கற்பிக்கப் போகிறேனோ அந்த ராகத்திலே ஒரு ஸ்லோகத்தை பாடியிருந்தேன். இங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்லோகம் நான் பாடிய ராகம் என்னவென்று உங்களுக்கு லேசாக தெரிகிறதா? அதன் ஸ்வரூபம் தெரிகிறதா மாணவர்களே? நல்லது, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹம்சத்வனி ராக கீர்த்தனத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன். தரம் 10லே உங்களுக்கு இருக்கிற அந்த கீர்த்தனை, உள்ளமிரங்கி என்ற அந்த கீர்த்தனை. அதற்கு நாங்கள் போவதற்கு முன்னதாக இந்த பாடப்பரப்பிற்கான தேர்ச்சியை நாங்கள் கவனிப்போம் மாணவர்களே. தேர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டால் இசை உருப்படிகளை ஸ்ருதிராக தாளத்துடன் பாடுவார் என்ற அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களுக்குரிய அந்த தேர்ச்சியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை அவதானிப்போம். இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கீர்த்தனத்தை, உள்ளமிரங்கி என்ற அந்த கீர்த்தனத்தை ஸ்ருதி ராக தாளத்துடன் பாடுவார் என்ற விடயம் அந்த தேர்ச்சி மட்டத்தினுள் உள்ளடங்கியிருக்கிறது மாணவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கற்றற்பேறுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக அவதானிப்போம். அதாவது நாங்கள் ஒரு கீர்த்தனையை கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கீர்த்தனை பற்றிய செய்தியை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது ஒன்று. அதாவது உள்ளமிரங்கி என்ற அந்த கீர்த்தனையினுடைய ராகம், தாளம் இயற்றியவர் பெயர் என்பவற்றை குறிப்பிடுவார் என்ற விடயம் கட்டற்பேராக அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த கீர்த்தனை மத்தியம காலத்தில் அமைந்துள்ளது, அதாவது சவுக்க காலத்தில் இல்லாமல் மத்தியம காலத்தில் இந்த கீர்த்தனை அமைந்திருக்கிறதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கீர்த்தனையினுடைய ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணங்களை நாங்கள் பாட வேண்டும். ஒரு ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை பாடினால்தான் நாங்கள் அந்த ராகத்தினுடைய அந்த முதுகெலும்பாகிய அந்த ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு இன்னும் திறமையாக அந்த பாடலை நாங்கள் பயிற்சி செய்யலாம் என்பது யாவரும் தெரிந்த உண்மை. அந்த வகையிலே கீர்த்தனத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை ஸ்ருதி சுத்தமாக பாட தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கீர்த்தனையை நாங்கள் ராக தாளத்துடன் சுத்தமாக பாட வேண்டும் மாணவர்களே. அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எந்த உருப்படியை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் ஸ்ருதி ராக தாளத்துடன் சுத்தமாக பாடுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் கீர்த்தனைக்குள் செல்லலாமா மாணவர்களே? நல்லது. ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த இந்த உள்ளமிரங்கி என்ற அந்த கீர்த்தனம் பாருங்கள், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்திருக்கிறது. ஆரோகணம் சரிகபனிசா சானிபகரிசா. இயற்றியவர் இந்த அம்சத்தை நாங்கள் அவதானித்துவிட்டு இப்பொழுது நாங்கள் ஆரோகண அவரோகணத்தை சுதி சுத்தமாக மூன்று காலங்களிலும் எவ்வாறு பாடுவது என்ற விஷயத்தை பார்ப்போம். ஹம்சத்வனியினுடைய அந்த ஆரோகண அவரோகணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 29வது மேளகர்த்தா தீர சங்கராபரணத்தினுடைய ஜன்யம். அப்போ எல்லா ஸ்வரங்களும் பெரிய ஸ்வரங்கள். ச சரி க ப நி சா சானி பகரே சா 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 சரி க ப நி சா சானி பகரே சா. அதாவது ஆரோகண அவரோகணத்தை நாங்கள் தரோவாக பாட தெரிந்திருக்க வேண்டும். ஸ்ருதி சுத்தமாக அந்த சுரஸ்தானத்திலே நின்று பாட தெரிந்திருக்க வேண்டும். மேலும் இந்த ராகத்தை உங்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக நான் மேலதிகமாக ஸ்வர ஆலாபனை மாதிரியான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் மாணவர்களே. அவதானித்துக் கொள்ளுங்கள், அந்த ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கீர்த்தனத்தினுடைய போக்கு எவ்வாறு இருக்கின்றது, ஹம்சத்வனி ராகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்கள் மனதிற்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிதளவு ஆலாபனை ஸ்வரரூபமாக நான் பாடி காட்டுகிறேன். கரி க ப க க கரி ச நி ரி 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 கரி ச நி ப நி ச ni sa ri ga pa 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 ga pa ni 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 pa ga pa ni 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 ga ri ni pa ga pa ni ni pa ni ri sa ni pa ga pa ni ni pa ni sa ri ga ri ga pa ri ga ri sa ni ba ni ri ni pa ga ga ri sa ni ri sa ga ri pa ga ni pa sa ni ri sa ga ri ni pa ga ga गरी ग गरी रि गरी रि स नि सदी रि नि सदी सनि सदी सनि सरी रि सनि स गरी गारी सनि सरी गारी सनि सरी ग ग गरी गरी रि सरी सनि सनि रि सरी रि नि सरी गारी सनि सरी ग गरी ग नि सनि नि 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 सनि प गरी ग नि सनि नि गरी ग सरी नि रि सरी नि स प नि स प स नि स प रि सरी रि स नि प नि स नि प गरी प ग नि प स नि रि स गरी प ग रि स नि प नि स रि रि नि स रि स नि प ग नि स नि प गरी रि रि ग प रि ग रि स नि स रि स गरी ग रि नि प नि रि स நல்லது மாணவர்களே, இப்போது நீங்கள் கேட்டீர்கள் ஹம்சத்வனியினுடைய ஸ்வரப்போக்கு எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் நன்கு அவதானித்திருப்பீர்கள். இதிலிருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஹம்சத்வனி ராகத்தினுடைய அமைப்பு ஓரளவிற்கு எவ்வாறு செல்லும் என்ற விடயத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். நல்லது, இப்பொழுது இந்த பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய இந்த கீர்த்தனையினுடைய பல்லவிக்குள் நாங்கள் நுழைகிறோம். பாருங்கள் மாணவர்களே, இந்த கீர்த்தனத்தினுடைய பல்லவி உள்ளம் இறங்கி வந்தருள் புரிவாயே என்ற அந்த கீர்த்தனத்தினுடைய பல்லவியை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நல்லது, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உன் பதம் அல்லதொரு கதி இல்லை அறிவாயே என்ற அந்த சாகித்யத்தை நாங்கள் தற்போது அவதானித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதாவது இரண்டு தள்ளி, அதாவது இரண்டு மாத்திரைகள் தள்ளி இந்த கீர்த்தனம் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு சங்கதியாக மெதுவாக பயிற்சி பெறுவோம். உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. இவ்வாறாக பல்லவி அமைந்திருக்கிறது. பாருங்கள், உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. நல்லது மாணவர்களே, இந்த கீர்த்தனத்தினுடைய பல்லவிக்குள் நாங்கள் நுழைவோம். இரண்டு தள்ளி ஆரம்பிக்கின்ற அந்த ஆதி தாளத்தில் இரண்டு தள்ளி ஆரம்பிக்கின்றது, இரண்டு மாத்திரைகள். அப்போ உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, இவ்வாறாக பல்லவி அமைந்திருக்கிறது. அப்ப உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் அறிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே நல்லது மாணவர்களே, பல்லவியை இப்பொழுது பாடி பயிற்சி செய்தோம். திரும்பவும் ஒரு முறை பல்லவியை பாடிவிட்டு நாங்கள் அனுபல்லவியினுக்குள் நுழைவோம். உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே 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 உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் அனுபல்லவியினுக்குள் நுழைகிறோம். அனுபல்லவியினுடைய அந்த சாகித்யத்தை நாங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டு பாடி பயிற்சி செய்வோம். பாருங்கள். கள்ளம் நிறை நெஞ்சன் நானே ஆனாலும் கண்ணீர் சொரிந்துந்தன் கழலினை பணிந்தேனே. கள்ளம் நிறை நெஞ்சன் நானே ஆனாலும் கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே. இதுதான் அனுபல்லவியாக இருக்கின்றது. மிகவும் இலகுவான மீட்டமைப்பில் அமைந்திருக்கிறது. பார்ப்போம் மாணவர்களே. கள்ளம் நிறை நெஞ்சன் கள்ளம் நிறை நெஞ்சன் நானே ஆனாலும் 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 கண்ணீர் சொரிந்துந்தன் கழலினை பணிந்தேனே. கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே. கள்ளம் நிறை நெஞ்சன் நானே ஆனாலும் கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே. கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. நல்லது. அனுப்பல்லவியை நாங்கள் இப்போது பாடி பயிற்சி செய்தோம். இன்னொரு முறை அனுப்பல்லவியை பாடிவிட்டு நாங்கள் சரணத்திற்குள் நுழைவோம். கள்ளம் நிறை நெஞ்சன் நானே ஆனாலும், 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 கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே, கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே, கண்ணீர் சொரிந்துன்றன் கழலினை பணிந்தேனே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே, உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே, உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. நல்லது மாணவர்களே, இந்த அனுப்பல்லவியுடன் நாங்கள் சரணத்திற்குள் நுழைகிறோம். பாருங்கள், சரணத்தினுடைய அந்த சாகித்யத்தை பார்த்துவிட்டு நாங்கள் பயிற்சி செய்வோம். தப ஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை, தயை புரிவதில் உனக்கென்ன பெருமை. பாருங்கள், தப ஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை என்று அந்த சரணம் இருக்கிறது. அடுத்த மூன்றாவது லைனை நாங்கள் பார்த்தால், அபராதி எனையாள மனமிலா உனக்கு, அழகிற்கோ பன்னிரு கரமும் வேலும் அயிலும் என்ற அந்த அடி. பாருங்கள், அபராதி எனையாள மனமில்லா உனக்கு, அழகிற்கோ பன்னிரு கரமும் வேலும் அயிலும் என்ற அந்த வரிகளுடன் இந்த சரணம் அமைந்திருக்கிறது. நாங்கள் பாடி பயிற்சி செய்து கொண்டு வருவோம். பாருங்கள், சரணத்தை பார்ப்போம். தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு. பாருங்கள், இரண்டு தள்ளித்தான் அந்த சரணம் ஆரம்பிக்கிறது. தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை. இவ்வாறாக முதல் இரண்டு அடிகளும் அமைந்திருக்கிறது. பாருங்கள், தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை. நாங்கள் அதை பிரித்து பதங்களை பிரித்து பாடுவது நாங்கள் மாணவர்களுக்கு இன்னும் அந்த பொருளை விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை. தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை. தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை. பாருங்கள், இலகுவான ஒரு மெலடி அமைப்பு. தபஜப யோகம் செய் சத்குணசீலர்க்கு, தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை? தபஜபயோகம் செய் சத்குணசீலர்க்கு. அடுத்த சங்கதி, தபஜபயோகம் செய் சத்குணசீலர்க்கு தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை? தபஜபயோகம் செய் சத்குணசீலர்க்கு தயை புரிவதில் உனக்கு என்ன பெருமை? இவ்வாறாக முதல் இரண்டு வரிகளும் அமைந்திருக்கிறது. இறுதி இரண்டு அடிகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அனுபல்லவியின் மெலடி அதாவது மெட்டமைப்பை போலவே இந்த கீர்த்தனைகளின் இறுதி இரண்டு அடிகளும் சரணத்தின் இறுதி அடிகள் அமைந்திருக்கிறதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அப்போ அபராதியனையாள அபராதியனையாள மனமில்லா உனக்கு அபராதியனையாள மனமில்லா உனக்கு அபராதியனையாள மனமில்லா உனக்கு அபராதி எனையாள மனமில்லா உனக்கு அழகிற்கோ பன்னிரு கரமும் வேலும் மயிலும் அபராதி எனையாள மனமில்லா உனக்கு அபராதி எனையாள மனமில்லா உனக்கு அபராதி எனையாள மனமில்லா உனக்கு அழகிற்கோ பன்னிரு கரமும் வேலும் மயிலும் அழகிற்கோ பன்னிரு கரமும் வேலும் அயிலும் அழகிற்கோ பல்நிறு கரமும் வேலும் மயிலும் உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. உன் பதம் அல்லதொரு துணையில்லை அறிவாயே, உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே. உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. உன் பதம் அல்லதொரு கதியில்லை அறிவாயே. உள்ளமிரங்கி வந்தருள் புரிவாயே. நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பல்லவி அனுபல்லவி சரணத்தை நாங்கள் பாடி பயிற்சி செய்தோம். நல்லது மாணவர்களே, இன்றைக்கு ஒரு ராக லட்சணத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தரம் 10 பாடத்திட்டத்தில் இருக்கின்ற ராக லட்சணம். உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன ராகத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம் என்று ஒரு சிறிய ஒரு பிரயோகத்திலேயே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ராகம். நல்லது மாணவர்களே, உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு சிறிய ஆலாபனையிலேயே விளங்கியிருக்கும் என்ன ராகம் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் என்று. நல்லது, கரம் பத்திற்குரிய தோடி ராகத்தை பற்றி, நான் அந்த ராக லட்சணத்தை பற்றி உங்களுடன் கலந்துரையாடி அதில் இருக்கிற சில அம்சங்களை விளக்குவதற்கு முனைகிறேன். இந்த பாடத்தினுடைய நாங்கள் தேர்ச்சியை முதலிலே பார்த்துவிட்டு வருவோம். இசையின் அடிப்படை அம்சங்களை வெளிப்படுத்துவார் என்ற அந்த தேர்ச்சியிலே இந்த ராக லட்சணம் அமைந்திருக்கின்றது. இதற்குரிய தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கர்நாடக இசையிலுள்ள ராகங்களின் லட்சணங்களை விளக்குவார். அதாவது கர்நாடக இசையிலுள்ள ராகங்களின் லட்சணங்களை விளக்குவார். இப்பொழுது நாங்கள் கற்றற்பர்களை பார்ப்போம். நாங்கள் எடுத்துக்கொண்ட ராகம் தோடி என்ற அந்த மேளம். அந்த மேளத்தினுடைய எண் 72 மேளங்களிலே தோடி என்ற ஹனுமத் தோடி என்ற அந்த தோடி எந்த மேள எண்ணை கொண்டமைந்தது, அதன் ஆரோகண அவரோகணங்கள் என்ன, அதன் ஸ்வரஸ்தானங்கள் என்ன என்ற விடயத்தை இந்த கற்றற்பர்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தோடி ராகத்தின் லட்சணங்களை விளக்கி கூறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அந்த கற்றற்பேரானது அதன் லட்சணங்களை விளக்கி கூறுவதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தோடி ராகத்தில் வரும் உருப்படிகள், கம்போசிஷன்ஸ், என்னென்ன கம்போசிஷன்ஸ் அந்த தோடி ராகத்திலே அமைய பெற்றிருக்கிறது என்ற அந்த விஷயத்தை அந்த கற்றற்பேராக நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்து கொண்டோம் என்றால், தோடி ராகத்திற்குரிய ஸ்வர சஞ்சாரங்களை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அந்த ராகத்திற்குரிய அந்த எல்லா அம்சங்களையும் அடக்கி அந்த ஸ்வரரூபமாக அந்த ராக ஆலாபனையை நாங்கள் எழுதுவதுதான் அந்த ஸ்வர சஞ்சாரம் என்று சொல்வார்கள். அதை எழுதக்கூடிய அந்த பரிச்சயத்தை மாணவர் பெற வேண்டும். நல்லது. இப்பொழுது நாங்கள் தோடி ராக லட்சணத்திற்குள் நுழைவோம். 72 மேளகர்த்தா சக்கரத்திலே 8வது மேளமாக இந்த தோடி விளங்குகின்றது. 8வது, அதாவது நேத்ர சக்கரத்திலே 2வது ராகமாக நேத்ர ஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்றது. நேத்ர சக்கரமானது 2வது சக்கரம். அதிலே 2வது ராகமாக இந்த தோடி விளங்குகின்றது. எனவே நாங்கள் நேத்ர ஸ்ரீ என்றால் ஹனுமத்தோடி என்று நேராக சொல்லிவிடக்கூடிய அந்த விடயம் இருக்கிறது. கட்டபயாத்தி சங்கைக்காக இந்த தோடி ஹனுமத்தோடி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. நாங்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலே தோடி ராகம் தோடி என்று சொல்லுவோம். ஆனால் 72 அந்த மேள சக்கரத்திலே ஹனுமத்தோடி என்ற பெயருடன் இந்த மேளம் விளங்குகின்றது. ஆரோகண அவரோகணங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். கண்டிப்பாக மேளகர்த்தாவில் வந்து எல்லா ஸ்வரங்களும் சம்பூர்ணமாக, கிரம சம்பூர்ணமாக, அஷ்டகமாக விளங்குகின்ற அந்த ஆரோகண அவரோகணங்கள், மற்றது ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஒரே மாதிரியான ஸ்வரஸ்தானங்கள் இருக்கிறது. அது வந்து அந்த ஜனகராகத்துக்குரிய லட்சணத்திலேயே நாங்கள் பார்த்து விட்டோம். எனவே ஆரோகணத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சரிகமபதனி சா சனிதா பமகரே சா சரிகமபதனி சா சனிதா பமகரே சா. இவ்வாறாக அந்த தோடியினுடைய ஆரோகண அவரோகணங்கள் அமைந்திருக்கிறது. நாங்கள் ஸ்வரஸ்தானங்களை பார்த்தோம் என்றால் ஷட்ஜம், சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவத்தம், கைஷிகி நிஷாதம். இவ்வாறாக இதனுடைய ஸ்வரஸ்தானங்கள் அமைந்திருக்கின்றது. எல்லா ஸ்வரங்களும் கோமள ஸ்வரங்களாக அமைந்த மேளம். என்னென்று கேட்டால் உடனே சொல்லிவிடணும், ஹனுமத்தோடி என்று. அதாவது நாங்கள் மேலோட்டமாக இந்த உங்கள் தரம் பத்திலே அவ்வளவு டீட்டெயிலாக நாங்கள் உள்ள போகாட்டிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்குரிய ஸ்வரஸ்தானங்கள். இப்போ சாதாரண காந்தாரம் என்று நாங்கள் சொன்னாலும் கூட அந்த காந்தாரங்கள் வெவ்வேறு இடங்களிலே குறைந்து ஒலிப்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே போலத்தான் நிஷாதமும் காந்தாரமும் விசேஷமான இடங்களிலே வந்து அந்த நிலையை விட்டு குறைந்து ஒலிக்கும். அது நாங்கள் 22 ஸ்ருதி அமைப்பிலே நாங்கள் பின்பு படிப்போம். தற்பொழுது நீங்கள் தரம் 10க்குரிய அந்த விடயத்தில் அவ்வளவு தூரம் நாங்கள் உள்ளே போக தேவையில்லை. என்றாலும் இந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண காந்தாரம், கைஷிகி நிஷாதம் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும் அந்தந்த பிரயோகத்திற்கு ஏற்ற வகையிலே அந்த ஸ்வரங்கள் சற்று குறைவாக ஒலிக்கக்கூடிய தன்மையை நாங்கள் தோடி ராகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசேட அம்சங்களை நாங்கள் பார்ப்போம். அநேக ஜன்னிய ராகங்களை கொண்ட ராகம், அதாவது ஒவ்வொரு தாய் ராகத்திற்கும் நிறைய ஜன்னியங்கள், அதிலிருந்து பிறந்த ராகங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் தோடி ராகத்திற்கும் நிறைய ஜன்னிய ராகங்கள் அதிலிருந்து பிறந்த ராகங்களாக கொள்ளப்படுகிறது. இதனுடைய ராகச்சாயா ஸ்வரங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காந்தாரம், மத்தியமம், தைவத்தம். இந்த மேளத்திலே தாட்டு ஸ்வர பிரயோகங்கள், ஜண்ட ஸ்வர பிரயோகங்கள், பஞ்சம வர்ஜ ஷட்ச பஞ்சம வர்ஜ பிரயோகங்கள் இந்த ராகத்திற்கு மென்மேலும் அழகு கூட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தாட்டு ஸ்வரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்கள், அதில் நான் குறிப்பிட்டது போல ஷட்ஜ பஞ்சம வர்ஜ பிரயோகங்கள் தான் அதில் காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தோடி ராகத்திற்குரிய அழகான அந்த பிரயோகங்கள் ஷட்ஜம் பஞ்சமம் இல்லாவிட்டாலும் கூட அந்த தோடி ராகத்தினுடைய அந்த ஸ்வரூபத்தை மிக தெளிவாக காட்டக்கூடிய அந்த பிரயோகங்களாக இருக்கின்ற இந்த பிரயோகங்கள் எல்லாத்திலும் பாருங்கள் ஷட்ஜமும் பஞ்சமமும் எல்லாத்திலும் இல்லை. அதாவது ரெண்டு இதில் பாருங்கள் ஷட்ஜ பஞ்சம வர்ஜ பிரயோகங்கள், இது ரெண்டுமே இவ்வளவு அழகாக தோடி ராகத்தை விளக்குவதாக இருக்கிறது. பாருங்கள் அடுத்த பிரயோகம் ககமனிதமகரிசா. இவ்வாறாக மிகவும் அழகான ஒரு ராகம், மிகவும் ராக பாவம் மிகுந்த ஒரு ராகம். இதன் விசேஷ பிரயோகங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தரி சதா ரே சதா சதா என்ற பிரயோகமும் இதில் வந்து வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் ரே சதா சதா தரே சதா த கரி சதா ரே சதா மத சதா. இவ்வாறான பிரயோகங்களும் பாசிபிளாக இருக்கின்றது இந்த தோடி மேளத்திலே. பாருங்கள் சர்வஸ்வர கமக வரிக ரக்தி ராகம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இதில் இருக்கின்ற எல்லா ஸ்வரங்களையும் நாங்கள் கமகமாக மிகவும் பாவத்துடன் பாடக்கூடிய அந்த நிலை இந்த ராகத்தில் இருக்கின்றது. எல்லா ராகத்திலும் எல்லா ஸ்வரங்களையும் கமகமாக பாடிவிடவும் முடியாது. தோடியை பொறுத்தளவிலே சர்வஸ்வர கமக வரிக ரக்தி ராகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது எப்பொழுதும் பாடத் தகுந்த ராகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு நேர காலமே இல்லை, அதாவது கால எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை. நீங்கள் நினைத்த நேரத்தில் பாடக்கூடிய அந்த தன்மை இந்த ராகத்திற்கு அமைந்திருக்கின்றது. பஞ்சமத்தில் நின்று சஞ்சாரம் செய்யலாம் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ராகத்தில் இருக்கின்ற நியாச ஸ்வரங்கள் எல்லாவற்றிலுமே நின்று நாங்கள் சஞ்சாரம் செய்யலாம். திரிஸ்தாய் ராகம் என்று சொன்னால் ஸ்தாயி மூன்றிலும் நாங்கள் சரளமாக பாடக்கூடிய அந்த நிலைமை இருக்கின்றது. மூன்று ஸ்தாய், மந்திரஸ்தாய், மத்தியஸ்தாய், மேல்ஸ்தாய், இந்த மூன்று ஸ்தாய்களிலும் இந்த ராகத்தை மிகச் சிறப்பான ஆலாபனை மூலம், மிக நீண்ட விஸ்தாரமான ஆலாபனை மூலம் பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மூர்ச்சனாகாரக மேளம் ஒரு ராகம். மூர்ச்சனாகாரக மேளம் ஒரு சூத்திரமே இருக்கின்றது. சங்கர தோட்டி கல்ஹரி நட என்ற அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கின்றது. அதாவது சங்கராபரணத்தை நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்டு மூர்ச்சனை செய்து கொண்டு வரும்பொழுது சங்கர தோடி, சங்கராபரணத்தினுடைய அந்த காந்தாரத்திலே தோடி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கர தோடி கல்ஹரி நட. இப்போ நாங்கள் அதே மாதிரியான அந்த சக்கரம் வட்டமாக ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்களையும் நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த மேளங்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ சங்கராபரணத்தை எடுத்தால் அதன் ரிஷப மூர்ச்சனை, கரகரப்பிரியா, தோடி, கல்யாணி இவ்வாறாக செல்கின்றது. தோடியை எடுத்தோம் என்று சொன்னால் தோடி, கல்யாணி, ஹரிகாம்போஜி, நடபைரவி இவ்வாறாக அந்த மேளங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதைத்தான் மூர்ச்சனாகாரக மேளம் என்று சொல்வார்கள். எந்த ஒரு மேளத்தினுடைய ஸ்வரஸ்தானங்களையும் நாங்கள் மூர்ச்சனை பண்ணி, அதாவது கிரகபேதம் என்று சொன்னால் அதன் ஆதார ஷட்ஜத்தினுடைய அந்த இடத்தை மாற்றி மாற்றி நாங்கள் வெவ்வேறு மேளங்களை தருவிப்பதைத்தான் நாங்கள் சிம்பிளாக நான் உங்கள் தரத்திற்கேற்றவாறு சொல்கிறேன். அந்த ஒரு ராகத்தினுடைய ஒரு மேளத்தினுடைய ஆதார ஷட்ஜத்தை நாங்கள் மாற்றி வெவ்வேறு மேளங்கள் பெறப்படும் பொழுது அந்த நிலைமைதான் மூர்ச்சனை என்று குறிப்பிடப்படுகிறது. கிரகபேதம் என்று சொல்வார்கள். இந்த கிரகபேதத்தை இந்த தோடி ராகத்தில் மிகச்சிறப்பாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அதுதான் மூர்ச்சனாகாரக மேளம். நான் முன்னர் குறிப்பிட்டது போல பாருங்கள், தோடி ராகத்தினுடைய ரிகமதனி ஆகிய ஸ்வரங்களை நாங்கள் கிரகபேதம் செய்தால், அதாவது மூர்ச்சனை செய்தால், அதன் ஆதார சஜ்ஜத்தை நாங்கள் மாற்றினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேளங்கள் பாருங்கள். நான் குறிப்பிட்டது மாதிரி ரிஷபம் டு ரிஷபம், காந்தாரம்லேருந்து காந்தாரம் மட்டும், மத்தியமத்திலிருந்து மத்தியமம், தைவதத்திலேருந்து தைவதம், நிஷாதத்திலேருந்து நிஷாதம் இவ்வாறாக இந்த மேளங்கள் பெறப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் கல்யாணி, ஹரிகாம்போஜி, நடபைரவி, சங்கராபரணம், கரஹரப்பிரிய என்ற மேளங்கள் இதன் ரீகமாதானி ஸ்வரங்களை நாங்கள் கிரகபேதம் செய்யும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றது. நிருத்திய நாடகங்களிலும் இசை நாடகங்களிலும் இந்த ராகம் உபயோகிக்கப்படுகின்றது. அதாவது பழமையான ராகம், அதாவது தேவார பண்களில் காணப்படாவிட்டாலும் இது ஒரு பழமையான ராகமாகத்தான் நாங்கள் கொள்கிறோம். இந்த ராகத்தை சீதாராமையர் என்று சொல்லி ஒரு பிரபலமான சங்கீத வித்வான் பாடி அவர் இந்த ராகத்திலே தேர்ச்சி பெற்றதால் அவருக்கு தோடி சீதாராமைய என்று சொல்லி ஒரு டைட்டிலே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னரே குறிப்பிட்டது போல தேவார பண்களில் இந்த மேளம் பயன்படுத்தப்படாவிட்டாலும் புராதன சங்கீத கிரந்தங்களில் இந்த மேளம் காணப்படுகின்றது என்றது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இவ்வாறாக நாங்கள் இந்த தோடியினுடைய ராக லட்சணத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இதைவிட மேலதிகமாக உங்களுக்கு விடயங்கள் தெரிந்திருந்தால் நீங்களும் என்னுடன் அதை பகிர்ந்து கொள்ளலாம். மாணவர்களே, இந்த தோடியினுள் நாங்கள் பாடத்திட்டத்தினுள் இல்லாத சில மேலதிகமான விடயங்களையும் தேடி கற்றுக்கொள்வது மிகவும் இன்றியமையாது. அதாவது சங்கீதத்தை பொறுத்தளவில் தேடி கற்றல் என்ற இந்த விடயம் மிகவும் இன்றியமையாதது. அந்த வகையிலே தோடியினுடைய வேறு சில அம்சங்களையும் நாங்கள் இங்கு பார்ப்போம். அதாவது ஹிந்துஸ்தானி சங்கீதத்திலே வந்து ஹிந்துஸ்தானி இசையிலே வந்து தோடிக்கு வேறொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் பைரவி என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்களுடைய பைரவி ராகம் எங்களுடைய தோடியாக இருக்கின்றது. பட் இரண்டிற்கும் நாங்கள் சும்மா சாதாரணமாக பிளேனான அந்த ஸ்வரஸ்தானங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவ்வாறான நிலைமைகள் இருக்கும். ஆனால் கர்நாடக சங்கீதத்திலே தோடி ராகத்தை அதற்கு இருக்கின்ற அந்த சகல அம்சங்களையும் ஸ்வரூபமாக நாங்கள் பாடும் பொழுது அதுக்கு வேறொரு கலர் வந்து விடுகிறது. ஏனென்றால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல காந்தார நிஷாதங்களில் ஒரு சிறிய விசேட தன்மை சுருதி அமைப்பில் விசேட தன்மைகள் காணப்படுகின்றன. நான் இப்பொழுது ராக சஞ்சாரம் பாடும் பொழுது உங்களுக்கு அந்த விடயங்களை நீங்கள் எளிதாக அறியக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை பாருங்கள். பாருங்கள் அந்த நிஷாதம் பதனீதனி. இவ்வாறாக தோடி ராகத்தில் நாங்கள் பாடுவதில்லை. பதனீதனி சாசனித தனி சரிகாரி சானி தனி சரிகமகாரி சா சனிதபா மபதனீதபா பமகாரி சானித இவ்வாறாக விசேடமான அந்த ஸ்வர பிரயோகங்கள் தனி சரிகாரி சதா மதனித மதனித கமகாரி சரிகா கரிரே கரிரி க மதனித. அதாவது பஞ்சம வர்ஜமான பிரயோகங்கள் இந்த ராகத்துக்கு மிகவும் அழகு சேர்க்கும். தோடி ராகத்துக்கு அதை நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டும். கமதனித கமபதனித இந்த பிரயோகத்திலும் பார்க்க கமதனித கமதனி சானித கமதனி சரி சானித தனி சரிகாரி தனி சரி கமகாரி சா நீ சரி சனி ரி சதா மதனித க மதனித கமகாரி சா கமபதனிதபா. இவ்வாறான அந்த பிரயோகங்களிலும் பார்க்க பஞ்சமம் இல்லாத பிரயோகங்கள் தோடி ராகத்தை இன்னும் மிகச் சிறப்பாக விளக்குவதாக இருக்கின்றது. அதாவது பஞ்சம வர்ஜமாக பாடப்படுகின்ற தோடி சுத்த தோடி என்று குறிப்பிடுவார். அதாவது சரி கா மாதா நீசா சானிதா மகரேசா, இதுவும் தோடியினுடைய ஒரு நல்ல ஒரு அம்சமாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. இவ்வாறான நிலையை பஞ்சம வர்ஜமான அந்த நிலையை நாங்கள் சுத்த தோடி என்று அழைக்கிறோம். சுத்த தோடி. இன்னும் நாங்கள் இந்த ராக லட்சணத்திலே மேலும் சில ஸ்வர அலங்காரங்களையும் ராக சஞ்சாரங்களையும் பார்க்கலாம் மாணவர்களே. கரி க மத நித மக ரே சரி கே க மத நித தனி சனி த மக ரே சரி க மத நித தனி சரி சன் சரி சனி கரி ரீ சனி ரே சதாத மதனி சதாத க மதனி சரி காரி சி சரி க மகாரி ரே சா ni sa ni re sa ri ni sa da da ma da ni sa ni da pa ma pa da ma pa ga ga ma da da pa ma ga re sa ri ga re sa. இவ்வாறாக தோடியினுடைய அந்த ஸ்வர சஞ்சாரங்கள் ஸ்வரப்போக்குகள் எவ்வாறு அமையும் என்றதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பார்ப்போம் தோடி ராகத்தில் அமைந்த இசை உருப்படிகள் எவ்வாறாக அமைய பெற்றிருக்கின்றன என்பதை பார்ப்போம். அநேகமாக எல்லா வகையான அந்த இசை உருப்படிகளும் இந்த தோடி ராகத்திலே அமைந்திருக்கின்றது. பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய கலைமகளே என்ற கீதம் ரூபாதாளத்தில் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ணம் ஏரா நாபை ஏரா நாபை ஆதிதாளத்தில் அமைந்த பட்னம் சுப்பிரமணிய ஐயருடைய அந்த வர்ணம், அதைவிட கனகாங்கி என்ற பிரமாதமான அடுத்தாள வர்ணம் அமைந்திருக்கின்றது இந்த ராகத்திலே. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருதி கொலுவ மரகதா தியாகராஜருடைய நிறைய கிருதிகள் தாசரத்தே ஆரகிம்பவே ராஜுவெடல ராஜுவெடல ஜூத முரே தியாகராஜர் நிறைய கிருதிகளை இந்த ராகத்தில் இயற்றியிருக்கின்றார்கள். அதைவிட பாருங்கள் நிறைய உருப்படிகள் பாபநாசம் சிவன் அவர்கள் நிறைய உருப்படிகளை இயற்றியிருக்கிறார். கார்த்திகேய காங்கேய கௌரி தனய அருமையான ஒரு இரட்டைக்கலை உருப்படி பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய உருப்படி. அதே போன்று தாமசமேன் சுவாமி கருள் செய்ய அருமையான உருப்படிகள் பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய இந்த இரண்டு உருப்படிகளுமே தமிழிலே மிகச்சிறப்பான தோடி ராகத்துக்குரிய மிகச்சிறந்த உருப்படிகளாக கொள்ளப்படுகிறது. மேலும் நாங்கள் பார்ப்போம் எந்துக்கு தயராது. மேலும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அதாவது ஊத்துக்காடு வெங்கட சுப்பரையர் அவர்களுடைய தாயே யசோதா என்ற உருப்படி, எல்லா அருமைகளும் என்ற உருப்படி இந்த ராகத்தில் மிக சிறப்பாக அமைக்கப்பெற்ற அந்த உருப்படிகளாக கொள்ளப்படுகின்றது. இவ்வாறாக இந்த தோடியினுடைய ராக லட்சணத்தை நாங்கள் பருகலாம். ஒரு சிறிய ஆலாபனை இந்த தோடி ராகத்திலே நாங்கள் பார்த்துவிட்டு இந்த ராக லட்சணத்தை அந்த இசை அதிர்வுகளுடன் நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். நன்றி மாணவர்களே, மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.